கண்டிப்பாக ஒளி ஜோதி ஜோதியாக நம்ம வாழ்க்கைக்கு பாக்குறது கை வந்த கலை மாமா மாமா நம்ம சுடர் விட்டு எரியனா அங்க எரியறது இருக்கணும் முடித்து விட்டால் காலமெல்லாம் நீ மகாராணி உன் பக்கத்தில் சொல்லிட்டீங்களே நீ கண்ணால் காட்டினால் போதும் கச்சிதமா முடிப்ப உன் காதலி காதலை நான் புள்ளி வச்சா கோலமட காத்துக்கிட்டு இருக்க நான் கோடு பைபாஸ் ரோட போடுறேன் நான் விரலை காட்டி அப்படியே விழுங்கிடுவேன் என்னை ஒரு வந்து கேட்காமல் உன்னுடைய மகன் இந்த நாட்டை ஆளும் என்றோ அவனுக்கு அடிமையா நான் கூஞ்சா புடிச்சுட்டு இருக்கணுமா உங்க அப்பா அம்மாவனே என் குடும்பம் நல்லா இல்ல நான் அடுத்த குடும்பத்தை வாழ விட மாட்டேன் நான் சிரிச்சா தாண்டா அடுத்தவ சிரிக்கணும் என் வயிறு எரிஞ்சா அவன் குடும்பமே எங்கி சாம்பல் ஆகணும் எனக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிராளியே ரெண்டு கண்ணு போனோம் ஒற்றுமா இருக்கிற குடும்பத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அவங்க 5 பேரா இருந்தாலும் சரி 10 பேரா இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி அவங்களை பிரிச்சு 10 வீடு 10 வாசல் வெட்டாதான் என் மனம் சந்தோஷப்படும் ஏற்பட்ட நல்லவை என்னை கேட்காமே மகனுக்கு முடிச்சூட்டி விட ஏற்பாடு செய்தியே உன் மகனை திசை மாறி விட்டபடியே நான் தாண்டா ரொம்ப ரொம்ப நல்லவன்டா டேய் நீ ஆனா கோபத்துல இளவரசருடைய நகர் திசை திருப்பி விட்டேன் மட்டும் சொல்ற எவன அடிக்கணும் இவ்வளவுதானே பூவரசா உள்ள போய் அடிக்கணுமா யாருனா இல்ல சொல்ற கூடுமே இரு அடுத்தவனுக்கு குடிபறிக்கணும் நம்ம குடும்பத்துக்கு குடிபறிக்க கூடாது மண்ண தின்னாலும் மறைய தின்னு தெரிவு சொல்லுவாங்க இளவரசனுக்கு திருமணம் நடந்தது அவர் சந்தோஷமா இருக்கிறாரா இல்லையா அப்படி சந்தோஷமா இருந்தா அவனை சந்தோஷமா இருக்க விடலாமா இந்த அரண்மனை எப்படியெல்லாம் வாழலாம் என்று மனதிலே மலைக்கும்
கோட்டை கட்டிருந்தேன். எத்தனை நாட்டு இளவரசர்கள் இளவரசிகள் எனக்காகவே வழி மீது விழுவத்தை காத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் என் வாழ்க்கை இப்படி சீரழிந்து விட்டது. என் நிலையை பார்த்தீர்களா? எந்த நாட்டு இளவரசரும் ஏற்படாத நிலை இந்த பாவிக்கு ஏற்பட்டு விட்டது. நீங்களாவது ஒரு வார்த்தை எடுத்து நீதிமன்றத்திலே இளவரசர் இந்நாட்டு மன்னனாக போகின்றார். மன்னர் பரம்பரை எத்தனை மனித வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம். அதற்கு உதாரணம் தசரத சக்கரவர்த்தி தான். அதற்கு உதாரணம் குழந்தை இல்லாத காரணத்தினால் மூன்று மனைவியை மணந்து கொண்டார். அப்படி மூன்று மனைவியை மணந்தும் குழந்தை செல்வம் இல்லை என்பதற்காக 60,000 பெண்களை திருமணம் செய்து கொண்ட ஒரே ஒரு சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி. உங்களுக்கு தெரியுது, என் தந்தைக்கு தெரியலையே. அதற்காக தான் எடுத்து சொல்லும் பொழுது உன்னுடைய தந்தை தளபதியாகி இது அரசியல் அல்ல, இது என் குடும்ப விஷயம், நீ தலையிடாத போ என்று என் வாய் அடைத்து விட்டார். உங்களுக்கு இருக்க அறிவு, நீங்க எடுத்து சொன்னீங்க சகஜம். அது எங்க டாடிக்கு தெரியலையே. இனி நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, மது மாது. இப்ப மதுபடி குடிக்கணும், ஆனந்தமா இருக்கணும். என்ன சொல்றீங்க? தளபதியாரே, ஏன் துன்பம் துயரம் தீர வேண்டுமானால் மது. அப்படியா? மது என்ன வித்தியாசமா இருக்கு? இதுதான் என்னன்னு தெரியாதா? இது பேருதான் மூலகச்சான். சென்று தேடுவது எந்த பெண்ணை பார்ப்பது ஒன்று அனைவருமே அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாருக்குமே தெரியும் உலகத்திலேயே கூட்டி வச்சது யாரு அனைவருக்குமே தெரியும். என்ன கூட தெரியும் யாரு? லாலாப்பட்ட வேலாயுதம் மகாபாரதத்திலே தன்னுடைய தங்கை சுபத்திரையை துரியோதனுக்கு தரக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக
அர்ஜுனன சாமியார் வேஷத்துல வர சொல்லி குருவா இருந்து தன்னுடைய தங்கை அர்ஜுனன் கூட்டி கொடுத்ததே பகவான் தான் கண்ண பரமாத்மா பகவான் ஆமா படுகுடத்திலே துரியனுடைய உயிரானது துணையில இருக்கிறது பீமச்சேரனுக்கு காட்டி கொடுத்ததும் அவர் தான் அவர்தான் பெரிய சொல்வாங்க கூட்டி கொடுப்பது காட்டி கொடுப்பது கடவுள் கிருபை இப்போ நீ தான் கடவுள் நான் தெய்வம் தெய்வம் ஆனா இந்த வேலையை செய் சொல்லணுமா என்கிட்ட உன்னுடைய வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது வராத வந்திருக்கீங்க என் குடிசைக்கு அமருங்க அமருங்க பாத்துங்க பால் சாப்பிடுறீங்களா பழம் சாப்பிடுறீங்களா ஆரஞ்சு பூஸ்ட் போன் மிட்டை என்ன சாப்பிடுங்க சொல்லுங்க எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் பால் அறிந்துறீங்களா ஆமா உங்க பேர் என்ன மாதவி மாதவி ஆமாங்க கண்டிப்பா போக மாட்டேங்க வெறுக்கவே மாட்டேன் அப்படியா ஆமாங்க பாடலாம் 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 சுட்டும் தேனை போல் சொல்லும் வார்த்தைகள் பட்டு பூவை போல் பார்க்கும் பார்வைகள் பாடலாம் பாடலாம் பாடுங்கள் இன்னும் என்னென்ன மண்ணல் லீலைகள்
ஆசை எண்ணங்கள் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போடு ஆடலாம் பாடலாம் இந்த மௌனவன் மணி மாறிதான் Thank you.
மணி மாலையை தான் சென்னே இருவரும் உல்லாசமா இருக்க வேண்டும். பஞ்சனை நம்ம இருவரையும் வா வா என்று வரவேற்க. பஞ்சனை படுத்து உருள வேண்டும். புறப்படுங்க. என்னிடத்துல சுகமா கேக்குது. டேய், உனக்கு எனக்கு முதல் இரவுல இன்றோட முடிவே முடி போகிறது. டேய், இந்த மாதிரி பத்தி என்ன நினைச்ச? இந்த நாட்டை நாங்க ஆளணும். நானும் என் மாமா வந்தா நாட்டை ஆளணும். இந்த நாடு ஒரு பொழுது உங்ககிட்ட இருக்க கூடாது. டேய், இந்த மாதவி நினைச்சா சாதிப்பேன். முள்ள முள்ளத்தை எடுக்கணும். வயிறத்தை வயிற்று ஒரு குடும்பத்தை உறவாடி பிரிக்கணும். உன் உறவை வச்சு இந்த குடும்பத்தை பிரிச்சிருந்தா டேய் சிலந்த வழியில் சிக்கணும் கூட மீண்டுடுவான். என் வழியில சிக்கணுமே, நீ இதோட மீறவே முடியாது. உன் குடும்பம் சின்ன பிடி நான் பிரிக்காத, வீடுவே மற்ற வருங்க. டேய் நீ எங்கே Yeah.
மாதிரியே மாவிலிருந்து சொல்லிட்டு எத்தனை காலனா சித்தம் கலங்கி வாட போகிறேன் என்று தெரியவில்லையே ராஜா. என் ஆசை மணாலா, என் மாசற்ற மாணிக்கமே, பேரழகின் பிறப்பிடமே, காதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சிரித்து செழித்த உன் சிங்கார முகத்தை இந்த பாவியிடம் காட்டாமல் எங்கு நான் சென்றாய் உங்களை பிரிந்த என்ன பாவத்தை செய்தேன் என்று இப்படி மனம் மாறிவிட்டீர்கள்? உனக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை அழித்து விட்டீர்களே. ஏழையாக பிறந்தேன் என்ற காரணத்திற்காக என்னை வெறித்து விட்டீர்களா? இந்த பாவியை மறந்து விட்டீர்களா? என்னை மறந்தது ஏன்? நீ எதற்காக என்னுடைய மாமா மதனுடைய வாழ்க்கையை கெடுக்க வந்தவன் மாதவி. இந்த மாதவி கண்ணகி வந்து கணவனுக்காக அழுத்து கொண்டிருந்தா. இப்பொழுது இந்த காவியா எரிக்க போகிறேன். அவனுடைய குடிசையில் Yeah!
நான் தாமர் உலகே நான் அகத்து உங்களே மன்மதனா மன்மதனை எப்ப எரிச்சிட்டாங்கடா
مدن يانا مدن نيدانا جن موناتي وندرات مدن جريمة مدن مدن يارلى يا قرشا مدى ونعرف مدى سلمان قريب او موناتي وندرى كابيع يارلى தரந்து வீட்ல நான் இந்த மாதிரி கண்டவள ஏண்டா என் வீட்டுக்கு வர? அடி உம்மா லோபற நீ தான் நீ என் குடும்பத்துல புதுசா இருக்கீங்க. நான் வரேன் நீ உட தோமறியா? டேய் யார சொல்ற? கத்தாத உன் மேல கத்துவனாத. பயம் இல்ல. பயம் மூட்ட நீ மூடி. அவ சூப்பரா இருந்தா அவன் புருஷ என்ன ஏண்டா லோபற தேடி வர? நீ லோபறா போனா அவன் ஏண்டி வர போறா உன்கிட்ட? அம்மா எப்பவே சூப்பரா. சூப்பரா என்னால பரவால எங்க அம்மா எப்பவே சூப்பர் தான். ஏய் என்ன? பயம் மூடணும் சொல்லிட்டு எங்க மூண்ண? அது கை பின்னால போயிச்சு. நா எங்கடா இருக்கறவ நீ பலகாரா அம்மா என்னடா பலகார ஏறி போச்சு போ சூடாகுது பலகாரா நீ உட்கார்ந்த கத்து கொதிரு நான் அப்பறே ஜெய மாட்ட பலகாரமா பெரியண்டி ஒரு மேல ஏறிட்டா ஏய் வாமா வேண்டா நா கொதிரு பொறுமையா சென்று ஏ கடவரை எப்படியாவது அங்கே அடிச்சு செல்ல வேண்டும் மடா ஆ சரி வா அம்மா அம்மா சைடு அம்மா நம்மட்டு யாரே வந்திருக்கற என்னன்னு கேளுமா யார் வந்திருக்கே அது யார் வந்திருக்கே அப்பா ஓ இவத்த அவல்ல ஓதா يا رب يا உனக்கு
என்ன வேணும் பொன் வேணுமா பொருள் வேணுமா ஆடை அப்புறம் வேணுமா இப்ப நான் சொல்றேன் உன் கணவனை நீ விட்டு கொடுத்துரு போடி எனக்கு டேய் பலகாரா டேய் நான் நம்ம சாந்தமா பேசுறா பாலில குத்தன பாக்குறே வேண்டா வெளியா கூப்பிட மாட்டேன் மினிடியா கூப்பிட்டு கிடையாது தானே மாணிகனை கூப்பிட்டேன் டேய் என் கூட மோதத்துக்கு யாருடா வந்துக்கறாங்கடா யாருமா உன்கிட்ட மோதத்துக்கு யாருன்னு தெரியாம யாக்கா அதே பேசுற அதே பேசுற யார் யாருமா யாக்க கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாம என்கிட்ட மோதறாங்க என்னுடைய கெப்பாசிட்டி என்ன நாங்க 20 பொறுமையா இருக்கு யாரடா ஏ கணவர் உன் இல்லத்தை தேடி வந்து விட்டாரே இவன் நம்மக்கு காவல்காரன் வேலை செய்யறான் நீ நம்ம நீ என்ன வேலை செய்யற காவல்காரன் வேலை செய்யறமா நான் உனக்கு செஞ்சாங்க அடுத்த வாரம் கை கூட போட்டு வச்சுக்கிறேன் என்ன தகுதி இருக்கு என்ன தகுதியில உரிமையோடு இருக்கிறபடி நானு நீ எப்ப நீ நேத்து வந்து என்ன பொருள் விட்டு போற சொல்லுமே பத்தி உனக்கு தெரியாது ஆமா பாக்குறதுக்கு சொல்ல பின்னால வாங்க காட்டு வாழாய் வச்சாடி இவ
Thank you.
தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்பவுமே கோபுரம் கோபுரம் தான் குப்பு குப்பு தான் தெரிஞ்சுக்கிட்டியா
ஆ